எல்லாருக்கும் வணக்கம். என் கையில் இப்போ ஒரு தாமரை மொட்டு இருக்குது. இந்த மொட்டை வந்து மலரணுன்னா இந்த மொட்டு கிட்டத்தட்ட தண்ணியில் போட்டு வச்சோன்னா மலர்றதுக்கு 5 மணி நேரத்தில் இருந்து 2 நாள் வரைக்கும் வெதருக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுக்கும். இப்போ இந்த மலர்றதுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். முதல் இதழை எடுத்து உள்பக்கமாக மடிச்சுக்கணும். இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து உள்பக்கம் மடித்து விட்டுக்கிட்டால் போதும். இந்த லைன் ஃபுல்லாகவே நான் மடிக்கிறேன் பாருங்கள். முதல் லைனை வந்து உள்பக்கமாக நம்ம மடித்து விட்டுக்கிறோம். ரெண்டாவது லைனை என்ன பண்ணணுன்னா, உள்பக்கமாக எடுத்துட்டு ரெண்டாவது லைனோட ஒரு இதழை எடுத்துட்டு அதை உள்பக்கமாக மடிச்சுட்டு லெஃப்டில் கிராஸில் ஒரு மடியும் ரைட்டில் கிராஸில் ஒரு மடியும் மடிக்கணும். இவ்வளோதான். இது வந்து பிரிஞ்சு போயிடும் அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஒன்ஸ் மடிச்சுட்டு ஒரே ஒரு ஹோல்டு, நம்ம ஆள்காட்டி விரலோலாம் கட்ட விரலாலேயும் ஒரு அமுக்கு அமுக்கினா போதும், அது அழகாக அப்படியே செட் ஆகிடும். நம்ம எப்படி மடித்தோமோ அதே மாதிரி செட் ஆகிடும். தாமரைப்பூ வந்து பார்க்குறதுக்கு தான் ரொம்ப சாஃப்டாக தளிர் மாதிரி இருக்குமே தவிர ரொம்ப ஸ்ட்ராங்கான மலர் இது. இதழெலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நம்ம ஒரு பேப்பர் காகிதத்தை மடிக்கிற மாதிரி ஈஸியாக மடிச்சிடலாம். இதை பாருங்கள், உள்பக்கம் மடிச்சுட்டு கிராஸில் ஒன்று, லெஃப்ட் கிராஸில் லெஃப்டில் ஒரு மடி, ரைட்டில் ஒரு மடி மடிச்சிட்டா போதும். ரெண்டாவது லைனையும் நான் இதே மாதிரி தான் மடிச்சிட்டு வரேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸி, டக்கு டக்கு டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். முதல் தடவையை பண்ணும் போதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, தெரியாத யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து இப்போ தான் இதை லேட்டஸ்ட்டாக யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டேன். இதழ் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால சீக்கிரமாக இது வந்து வாடி போகாது. இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வைக்கலாம். பாருங்கள், நீட்டாக இப்போ வந்து தாமரை வந்து இயற்கையாக மலர்ந்த மாதிரியே ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி இருக்கிறதுனால உள்பக்கம் இருக்கிறது கிராஸ் கிராஸாக அழகாகவும் சைடில் மடித்தும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிறது குட்டி மொட்டு. பார்க்குறதுக்கு தாமரைப்பூ வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மொட்டுனா மொட்டாக தான் இருக்கும். நம்ம இப்படி ஈஸியாக இது பண்ணி விட்டுட்டோன்னா, நீங்கள் வெறுமா விரலால் பிரித்து விட்டிங்கன்னா அது மறுபடியும் சுருங்கின மாதிரி ஆகிடும். இதுதான் வந்து பர்ஃபெக்டான வே தாமரைப்பூவை மலர வைக்கிறது. இது சுவாமிக்கோ நம்மளோட வாட்டர் பாண்டில் போடுறதுக்கோ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.